கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. வணக்கம் நேர்களே, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை புதிய நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாட்டில் கடந்த 30 வருடங்களாக நிலவிய யுத்தம் நிறைவடைந்து 5 வருடங்கள் கடந்துவிட்டன. அந்த பகுதிகளிலே இயல்பு வாழ்க்கை மெல்ல மெல்ல திரும்பிக் கொண்டிருக்கின்றது. வடக்கில் வாழும் தமிழ் மக்கள் தெற்கிற்கும், தெற்கில் வாழும் சிங்கள மக்கள் வடக்கிற்கும் என தமது பயணங்களை மிகவும் சுதந்திரமாக மேற்கொண்டு வருகின்றனர். இரு பகுதியிலும் வியாபாரப் பொருட்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன. முடக்கிவிடப்பட்டிருந்த யாழ்தவி ரயில் சேவையும் தற்போது மீண்டும் வளமை நிலையை அடைந்துள்ளது. ஆனால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடபகுதி மக்கள் தமது வாழ்வை மீண்டும் மீட்டெடுத்திருக்கிறார்களா? அவர்களின் இன்றைய நிலை என்ன? நாம் இது பற்றி தெரிந்து கொள்ள வடக்கிற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அவர்கள் சொல்லும் கதைகளை எமது கேமராவிற்குள் ஒளிப்பதிவு செய்து உங்கள் இல்லத்திரைகளில் காண்பிக்கப் போகின்றோம். அதுவரையில் யுத்தத்தின் பின்னரான வடபகுதி அபிவிருத்தி, நிலவுகின்ற சமாதானம் போன்றவற்றை உள்ளடக்கிய விவரண திரைப்படம் ஒன்றை அடுத்து பார்க்கலாம். இலங்கை தேசம் ஆசியாவின் ஆச்சரியமாய் இன்று மாறி வருகின்றது. சமாதானத்தின் பின்னர் இந்த சிறு தீவு மெல்ல மெல்ல சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றது. இன, மத, குல, மொழி என்ற வேற்றுமைகளுக்கு மத்தியில் ஒற்றுமையாய் அபிவிருத்தி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக யுத்தத்தின் கோரப்பிடிக்குள் சிக்கி சின்னாபின்னமாக இருந்த நாட்டின் வடக்கு பகுதி மீள் கட்டியெழுப்பப்பட்டு வருகின்றமை மகிழ்ச்சிக்குரிய விடயமே. மேலும் யுத்த காலங்களில் இடம்பெயர்ந்த மக்கள் தமது பூர்வீக பூமிகளில் மீளக் குடியமர்ந்து இயல்பு வாழ்க்கையினை வாழ்ந்து வருகின்றனர். போக்குவரத்து எல்லாம் இலவாக இருக்குது. எங்களுக்கு வீதிகள் எல்லாம் செப்பரண்டு, போக்குவரத்து எல்லாம் இலவாக இருக்குது. வைத்திய வசதிகள் எல்லாம் இலவாக இருக்குது. எங்கேயும் போகக்கூடியதாகவும் வரக்கூடியதாகவும் இருக்குது. இந்த சொந்த ஊர் கிளிநொச்சி, நான் திருமணம் எடுத்து போன இடம் ரத்தினபுரி. அந்த யுத்த காலங்களில் எங்களால் இந்த ஊருக்கு வரையலாம் இருந்தது. இப்பொழுது இந்த லீவு நாட்களில், விடுமுறை காலங்களில் வந்து இந்த சந்தோஷமாக இந்த ஊரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. மீள குடியேறிய மக்கள் தமது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நோக்கிலும், தமது கௌரவமான வாழ்க்கையினை உறுதிப்படுத்தவும் ஜீவனோபாய முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்களுக்கு அது தேவையில்லை. சமாதானமாக வாழ வேணும், எவ்வளவோ நல்லா இருக்கிறோம். அதே மாதிரி இருந்தால் எங்களுக்கு பரிபூர்ணமான சந்தோஷம். இப்படி கூடாரத்தில் இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஆனால் எங்களால் இது எந்த ஒரு எங்களுக்கு இடைஞ்சலோ இது இல்லை. என்ன ஆமிக்காரம் வந்தாலும் உங்களோட தாய் மாதிரி அன்பாக பிழைக்கிறார்கள். சனங்களும் வருகுது, வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனை இல்லாமல் நல்ல மாதிரி நடக்குது வியாபாரம். இதேவேளை நிலவுகின்ற சமாதான சூழ்நிலையில் தெற்கு மக்கள் வடக்கு பகுதியை நோக்கி உல்லாச பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கிற்கே உரித்தான தனிச்சிறப்புமிக்க புனித தலங்களை தரிசிப்பதிலும், வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்வையிடுவதிலும் தெற்கு மக்கள் லாதியான ஆர்வத்தை கொண்டிருக்கின்றனர். අපි සිංහල පුද්ගලයෝ හැටියට මේ වගේ පළාතකට ඇවිල්ලා මෙහි ඉන්න කට්ටියත් එක්ක එකතු වෙලා අපේ දරුවොත් එක්ක මෙහෙම විනෝද වෙන්න ලැබිච්ච එක ලොකු සතුටක් අපිට. I visit Sri Lanka for first time now and I found a very nice country, very nice people and peace in general.
மேலும் தெற்கில் வாழும் சிங்கள தமிழ் மக்கள் நீண்ட காலத்திற்கு பின்னர் யாழ் நாகதீபத்திற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டும் வருகின்றனர். இந்த வாய்ப்பானது தெற்கில் வாழும் சமூகத்தினருக்கு கிடைத்த பெரும் வரப்பிரசாதமாகவே கருதப்படுகின்றது. திடீர் வளாபுரத்தினா மேவாகி சந்தோஷம் எவ்வளோ வந்துல சத்துட்டு போடுவாங்க. சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். மிக்க சந்தோஷம். பிள்ளைங்களோட எல்லாத்தோட குடும்பத்தோடு வந்து இங்கே ஆட்களோடு சேர்ந்து வந்திருக்கேன். மிக்க சந்தோஷமாக இருக்குது. நல்லாயிருக்கு. அப்படியே காலையாக்கு என்ன பேர் ஊற்றி போனால் இத்தையும் ஏவுனாட்டு அப்படியே சரி சத்துட்டேங்க இல்ல வந்தனாக்கிறதுன்னு அறிய சத்துட்டே ஏனவா. நான் வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே எஃப்னா வந்திருக்கேன். வந்ததில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து சந்தோஷமாக சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் வந்து சேர்ந்து ஒரு சமாதானத்தோடு ஒரு கோயிலில் போய் அமைதியான நிலைமையில் வந்து நாங்கள் வழிபட்டுட்டு வரோம். இந்த சமாதானம் எமக்கு இலகுவாக கிடைத்ததொன்றா? மூன்று தசாப்த கால யுத்தத்தில் இழந்தவைகள் ஏராளம். பொது இடங்கள் எல்லாமே குண்டுகளால் துவம்சமாயின. வடக்கு தெற்கியன நகரங்களும் கிராமங்களும் பீதியில் உறைந்து போயின. யுத்தத்தின் கோர பசிக்கு பல்லாயிரக்கணக்கான உறவுகளை பறிகொடுத்தோம், உடைமைகளை இழந்தோம். அகதிகள் என்றும் அநாதைகள் என்றும் ஆதரவற்றவர்கள் என்றும் லட்சக்கணக்கானோர் முகவரியினை இழந்தோம். இன்றும் நம்மில் பலர் அங்கவீனர்களாய் முடங்கிக் கிடக்கின்றனர். கடந்து போன கொடூர யுத்தத்தின் கசப்பான அனுபவங்களையும் அவ்வப்போது நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற இன கலவரங்களின் மோசமான விளைவுகளையும் மீட்டி பார்க்கும் போது அது துயர் நிறைந்ததொன்றல்லவா? வேண்டாம், அச்சமளிக்கும் யுத்தத்தின் கொடூரம் கனவிலும் இனி வேண்டாம். தேசத்தின் வளர்ச்சிக்கு தேசத்தின் அபிவிருத்திக்கு பங்காளிகளாய் நாம் புறப்படுவோம். நாம் இலங்கையர்கள் என்று உலகிற்கு உரத்துச் சொல்வோம். வேற்றுமைகளில் ஒற்றுமை காண்போம். நிச்சயமாக வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதன் மூலம்தான் நிலவுகின்ற சமாதானத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ள முடியும். நீங்கள் பார்த்து ரசித்த இந்த விவரண காட்சியிலே வடக்கின் மறுமலர்ச்சியினையும் அதே போல அங்கு இருக்கும் அனைத்து மக்களும் ஜாதி இன மத மொழி பேதமின்றி சமாதானத்தின் நன்மைகளை அனுபவிப்பதையும் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என நம்புகின்றோம். ஆமாம், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடபகுதி மக்களின் வாழ்வாதாரம் அதே போல மீள்குடியேற்றம் என்பன மிகவும் இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகிறது. இதற்காக அரச நிறுவனங்கள், அரச தொண்டு நிறுவனங்கள், அரச சார்பற்ற நிறுவனங்கள் என பலரும் பல கோணங்களில் தமது சேவைகளை வழங்கி வருகிறார்கள். இவர்களுடனான கலந்துரையாடலை நாங்கள் இப்போது பார்க்கலாம். நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் நிறைவடைந்து அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மீண்டும் மெல்ல மெல்ல கட்டி எழுப்பி வருகிறார்கள். பலதரப்பட்ட தரப்பினரும் அவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறார்கள். இருப்பினும் கூட்டுறவு அமைப்பினர் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்யும் சேவை அல்லது பங்கு என்று பார்க்கும்போது அது அளப்பரியது என்று சொல்லலாம். ஆகவே நாங்கள் இன்று கலையகத்திலே சந்திக்கப் போகும் கூட்டுறவு அமைப்பின் அங்கத்தவர்கள் மூவரை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். அவர்களை இப்போது நாங்கள் இனங்கண்டு கொள்வோம். திருமதி மதுமதி வசந்தகுமார், கூட்டுறவு ஆணையாளர் வடக்கு மாகாணம். திரு முகமது ஃபர்சான், நிகழ்ச்சி திட்ட உதவியாளர், கூட்டுறவு அபிவிருத்தி சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம். அதுபோல திரு சிவஞான சுந்தரம் சிவரூபன், பொது முகாமையாளர், விஸ்வமடு விவசாயிகள் பலநோக்கு கூட்டுறவு சங்கம். உங்கள் மூவரையும் கலையகத்தில் சந்திப்பதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம். முதலில் நாட்டிலே இடம்பெற்ற யுத்தம் நிறைவடைந்த நிலையிலே அப்பகுதி மக்கள் இழந்தவை, அவர்களுடைய பின்னடைவுகள் பற்றி, இழப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள அவலாக இருக்கிறோம். கூட்டுறவை பொறுத்தவரையில் வடமாகாணத்தில் வன்னி பிரதேசத்தில் கூட்டுறவு அமைப்புகள் தமது சொத்துக்கள் மற்றும் அவர்களது அடிப்படை வசதிகள் அனைத்தையுமே இழந்த ஒரு நிலை ஏற்பட்டது. ஆயினும் யாழ் மாவட்டம், வவுனியா மாவட்டம் போன்ற பிரதேசங்களில் இயல்பான நிலை காணப்பட்டது. இந்த அழிவடைந்த பிரதேசங்களில் இருந்த கூட்டுறவு அமைப்புகள் ஆரம்பம் முதலே தமது வேலையை கட்டியெழுப்ப வேண்டியவர்களாக காணப்பட்டார்கள். இவ்விடயம் தொடர்பாக நிச்சயமாக கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் உட்பட அனைத்து சங்கங்களும் தமது சொத்துக்களை இழந்த ஒரு தன்மையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. திரு சிவரூபன் அவர்கள், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். விஸ்வமடு விவசாயிகள் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் பொதுமாளராகிய நான்
நமது பகுதியிலே யுத்தம் நடந்த காலப்பகுதியிலே முழுமையாக அப்பகுதி மக்களுக்கான முழு சேவையையும் இந்த பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களை வழங்கியிருந்தது. உதாரணமாக மண்ணெண்ணையிலிருந்து அவர்களது அடிப்படை தேவையான முழு பொருட்களையும் பலநோக்கு கூட்டுறவு சங்கமே அரச கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து கொண்டு வந்து நமது மக்களுக்கு விநியோகித்திருந்தது. அந்த காலப்பகுதியிலே அரசினால் வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்களையும் இந்த பலநோக்கு கூட்டுறவு சங்கமே சிறந்த முறையில் நமது அங்கத்தவர்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் வழங்கியிருந்தோம். யுத்தத்தின் போது அனைத்தையுமே நாங்கள் கைவிட்ட நிலையிலே இடம்பெயர்ந்து சென்று வவுனியா பகுதியிலே எமது வியாபார கூட்டுறவினூடாக வியாபார நடவடிக்கையினை மேம்படுத்தியிருந்தோம். அந்த வகையிலே மக்களுக்கான பாரிய சேவையை ஆற்றிய பெரும் பங்கை ஆற்றிய ஒரு நிறுவனமாக இந்த கூட்டுறவு அமைப்பு காணப்படுகின்றது. ஐஎல்ஓ நிகழ்ச்சி திட்ட அமைப்பாளர் ரீதியில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? 2011 சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனத்தின் பொருளாதார அபிவிருத்தி கருத்திட்டத்தின் ஊடாக மக்களை வலுவூட்டல் என்ற எங்களுடைய யுத்தத்துக்கு பின்பட்ட அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக நாங்கள் வடமாகாணத்தில் எங்களுடைய நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பித்தோம். அந்த காலப்பகுதியில் எங்களுடைய இந்த மாவட்டங்களில் நாங்கள் வந்தபோது மக்கள் தங்களை மீள் குடியமர்த்தி கொள்வதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருந்தார்கள். அரசாங்கம் பல்வேறுபட்ட உட்கட்டமைப்பு வசதிகளையும் ஏனைய வசதிகளையும் செய்து கொண்டிருந்தது. அபிவிருத்தி நிறுவனங்கள், சர்வதேச அபிவிருத்தி நிறுவனங்கள் பலதரப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரங்களை மீட்டுவதற்கான பலதரப்பட்ட துறைகளில் செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். குறிப்பாக மனிதாபிமான உதவிகள் அப்போது நிறைந்து காணப்பட்டது. எங்களுடைய நிகழ்ச்சி திட்டத்தை பொறுத்தவரையில் நாங்கள் பொருளாதார பிரதேச பொருளாதார அபிவிருத்தியை முன்னணியாக கொண்டு முதன்மையாக கொண்டு செயல்பட முன்வந்த ஒரு நிறுவனம். நாங்கள் அவதானித்த நிலைமை என்னவென்றால், மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை கட்டியெழுப்புவதற்கான பல்வேறு முயற்சிகளை எடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த காலப்பகுதியிலே விவசாயத்துறையாக இருக்கலாம், மீன்பிடித்துறையாக இருக்கலாம், தாங்கள் இழந்த சொத்துக்களை மீள கட்டியெழுப்புவதற்காக அதற்கான வருமான வழிகளை தேடிக்கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு அந்த நீண்ட கால யுத்தத்தினால் அவர்களுக்கான சந்தை வாய்ப்புகள் இழக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு நியாயமான விலை பெற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு சிக்கல்களை எதிர்கொள்வதை நாங்கள் அவதானித்தோம். அந்த காலப்பகுதியிலே நாங்கள் மனிதாபிமான உதவிகளிலிருந்து வேறுபட்டு அவர்களுக்கான நிலையான பொருளாதார அடித்தளங்களை இடுவதற்கான நிகழ்ச்சி திட்டங்களை, அணுகுமுறைகளை நாங்கள் அந்த காலப்பகுதியிலே ஆரம்பிக்க உத்தேசித்தோம். அந்த வகையிலே மாவட்டங்களிலே நிறைந்த அங்கத்தவர்களையும் நிறைந்த மக்களையும் தழுவியதாக இந்த கூட்டுறவு அமைப்புகள் தான் காணப்பட்டன. பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களாக இருக்கலாம், ஏனைய விவசாய மீன்பிடி சங்கங்களாக இருக்கலாம், பிரதேசத்தினுடைய அனைத்து மக்களையும் தழுவிய அமைப்பாக கூட்டுறவு சங்கங்களே காணப்பட்டமையினால் எங்களுடைய நிகழ்ச்சி திட்டங்களையும் நாங்கள் கூட்டுறவிலிருந்தே ஆரம்பித்தோம். அபிவிருத்தியின் ஆரம்ப கட்ட பணிகள், ஆரம்ப கட்டம் அபிவிருத்தி எவ்வாறு நடைபெற்றது என்பது பற்றி சொல்லுங்கள். மீள்குடியேறிய பிரதேச மக்களின் ஒவ்வொரு அடிப்படை வசதியை மேம்படுத்துவது முதல் அவர்களது ஒவ்வொரு அபிவிருத்தி பணிக்கும் கூட்டுறவு சங்கங்கள் பாரிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டியவர்களாக காணப்பட்டார்கள். எனவே அந்த நிலைமையில் கூட்டுறவு சங்கங்கள் தான் அந்த மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் ஒரு நிறுவனமாக கடமையாற்றியுள்ளார்கள். அந்த வகையில் அவர்கள் தமக்கு தேவையான அபிவிருத்தி பணிகளை இனங்கண்டு படிப்படியாக நடைமுறைப்படுத்துபவர்களாகவும் காணப்பட்டார்கள். இது முக்கியமாக அவர்களது வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டதாக காணப்பட்டது. குறிப்பாக விவசாயம், மீன்பிடி மற்றும் சிறு கைத்தொழில்கள் போன்றவற்றில் மக்களை அபிவிருத்தி செய்ய வேண்டிய ஒரு முக்கிய நிறுவனமாக கூட்டுறவு நிறுவனங்கள் காணப்பட்டன. அதன் அடிப்படையில் அவர்களால் சிறிய அளவில் சில திட்டங்களை மட்டும் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதற்கான பிரதான காரணம் அவர்களிடம் நிதி பற்றாக்குறை காணப்பட்டது. இந்த நிலைமையில்தான் எமக்கு ஐஎல்ஓ நிறுவனத்தினர் ஒரு பாரிய உதவியை வழங்கினார்கள். ஏனென்றால் அந்தந்த பிரதேசத்தில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் நிலைமைகளை ஆராய்ந்து, அங்குள்ள வளங்களை ஆராய்ந்து, அந்த மக்களின் தேவைகளை இனங்கண்டு அதற்கேற்ற வகையில் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடுகளை பெற்றுத்தந்தார். ஐஎல்ஓ நிறுவனத்தின் பங்கு அளப்பரியது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஐஎல்ஓ நிறுவனம் எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்தன என்று சொல்லுங்கள். ஆரம்பத்தில்
இந்த மாவட்டங்களில், குறிப்பாக வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களில் எங்களுடைய கூட்டுறவு சங்கங்கள் பொதுவாக அனைத்து சொத்துக்களையும் யுத்தத்தின் பிற்பாடு இழந்திருந்த நிலையில் நாங்கள் ஒரு துரித ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு குறித்த பொருளாதார துறைகள், விவசாயமாக இருக்கலாம், மீன்பிடி துறைகளாக இருக்கலாம், அவர்களுக்கான சந்தை வாய்ப்பையும் அவர்களுக்கான நிரந்தரமான வேலை வாய்ப்புகளையும் அதிகரிக்கக்கூடிய, அவர்களுக்கான நியாயமான விலையை பெற்றுத்தரக்கூடியதான ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அந்த சங்கங்களை இன்னும் மேம்படுத்துவதற்கான பல்வேறு பொருளாதார நிகழ்ச்சி திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தோம். குறிப்பாக சொல்வதானால், பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் வடமாகாணத்தை பொறுத்த வகையில் நெல் கொள்வனவு செய்வதிலும், அதனை பெறுமதி சேர்க்கப்பட்ட அரிசியாக உருவாக்கி சந்தைப்படுத்துவதிலே முதன்மையாக செயற்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் தங்களுடைய அரிசி ஆலைகளை இழந்திருந்த நிலையில் நாங்கள் அவர்களுடைய முதல் அரிசி உற்பத்திக்கான நவீன அரிசி ஆலைகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளையும் அதற்கான கருவிகளையும் நாங்கள் பெற்றுக் கொடுத்து அவர்களுடைய உற்பத்தியின் அளவை நாங்கள் முதலில் அதிகரித்தோம். அதுபோல மீன்பிடித்துறை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கான உள்ளீடுகளிலே நிறைய குறைபாடுகள் காணப்பட்டன. அதாவது அவர்களுக்கான பிரதான ஒரு உள்ளீடாக படகு, பொருத்தமான படகுகள், ஏனைய நிறுவனங்கள் படகுகளை இலவசமாக வழங்கியிருந்தாலும் கூட அவை நாட்டின் ஏனைய பகுதிகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட படகுகளாக இருந்தன. இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட படகு கட்டுமான தொழிலை பிரதேச மக்களே, அவர்கள் அதற்கான திறன்களை வளர்த்து கொண்டு தங்களுடைய சங்கங்களுக்கு தேவையான படகுகளை தாமே உற்பத்தி செய்து தங்களுடைய சங்கங்களுக்குள்ளே நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்ற வகையில் முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களில் படகு உற்பத்திக்கான இரண்டு தொழிற்சாலைகளை அல்லது அதற்கான தளங்களை இரண்டு மீன்பிடி சங்கங்களுக்கு, சமாசங்களுக்கு நாங்கள் வழங்கி அந்த தேவையை நிறைவேற்றி வைத்தோம். அதுபோல் மீன்பிடித்துறையிலே நியாயமான விலை, அதற்கான சந்தை வாய்ப்புகளை நெறிப்படுத்தி கொடுவதற்காக பிரதானமாக நண்டு வளர்ப்பு, ஏனைய மீன்பிடி மீன் வகைகளில் ஏற்றுமதிக்கான சந்தை வாய்ப்புகளை நாங்கள் தனியார் நிறுவனங்களோடு இணைந்து ஏற்படுத்தி கொடுத்தோம். அந்த வகையில் பூநகரி பிரதேசத்தில் குறிப்பாக நண்டு பதனிடுவதற்கான ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்தி அதில் 30-க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தொழில் வாய்ப்புகளும் வழங்கப்பட்டு அந்த சங்கத்துக்கான நிரந்தரமான ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அடித்தளத்தை ஐஎல்ஓ நிகழ்ச்சி திட்டம் மேற்கொண்டது. குறிப்பாக வவுனியா வடக்கு பிரதேசம், பூநகரி முழங்காவில் பிரதேசம் போன்றவற்றில் பப்பாசி செய்கையை ஊக்குவித்து, ஏற்றுமதிக்கான பப்பாசி செய்கையை ஊக்குவித்து அவர்களுடைய சங்கத்தையும் வலுப்படுத்தி பப்பாசிக்கான ஏற்றுமதி சந்தையை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை செய்தது. விசுமடு பகுதியை நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள். அங்கு மீளக்குடி அமர்த்தப்பட்ட ஆரம்ப காலத்திலே மீளக்குடி அமர்த்தப்பட்டவர்கள் அங்கு ஏற்பட்ட அபிவிருத்தியின் ஆரம்ப கட்டம் பற்றி சொல்லுங்கள். முழுடியேற்றம் நடைபெற்ற பொழுது அந்த காலப்பகுதியிலே மழைக்காலமாக இருந்தது. உடனடியாக இனிய நிறுவனங்கள் அவர்களுக்கான தற்காலிக குடியிருப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்த போதும் அவர்களுக்கான அடிப்படை தேவைகளுக்கான உணவுப் பொருட்கள் போன்றவற்றை இந்த கூட்டுறவுத்துறையே வழங்கியிருந்தது. அப்பொழுது அந்த பகுதியிலே அவர்களுக்கான கட்டுமான வேலைகளை மேற்கொண்டிருந்த போதும் அந்த கட்டுமானத்துக்கான பொருட்களையும் இந்த கூட்டுறவுத்துறையே வழங்கியிருந்தது. ஏனென்று சொன்னால், அந்த உடனடியாக தனியார் வெறுமே அந்த வியாபார முயற்சிகளை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்த பொழுது உடனடியாக அந்த பகுதி கூட்டுறவு நிறுவனமே அந்த மக்களுக்கான அந்த அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதிலே மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த முள்வடியேறி கொண்டிருந்த மக்களுக்கான அந்த அடிப்படை பொருட்களை வழங்குவதையும் இந்த கூட்டுறவு நிறுவனத்தையே இந்த ஐஎல்ஓ உட்பட நிறுவனங்களும் அரச நிறுவனங்களும் எங்களையே பயன்படுத்தி கொண்டதமையும் இதிலே குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கின்றது. இதுவரையில் நீங்கள் கண்ட வெற்றி என்று பார்த்தால் என்னவென்று சொல்வீர்கள்? நிச்சயமாக இந்த பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை நாங்கள் எடுத்து நோக்குவோமானால் அங்கு எமது கூட்டுறவு அங்கத்தவர்கள் தமது வருமானத்தை உயர்த்த வேண்டியவர்களாக காணப்படுகின்றார்கள். அவர்களது பிரதானமான ஒரு வருமானம் ஈட்டும் செயற்பாடாக விவசாயம் காணப்படுகின்றது. அந்த விவசாய துறைக்கு தேவையான வசதிகளை விவசாயத்தினங்களும் வழங்கிய போதிலும் சந்தை வாய்ப்பு என்பதை எமது கூட்டுறவுத்துறையினால் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. விசுமடு பகுதியை பொறுத்தவரையில் இந்த விவசாயிகள் அவர்களுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது? எமது சங்கம் விவசாயிகளை அங்கத்தவர்களாக கொண்ட சங்கமாக இருந்தபடியாலும் இதை சரியான முறையிலே ஐஎல்ஓ நிறுவனம் இனங்கண்ட வகையிலும் எமது பகுதியிலே நெற்செய்கை கூடுதலான ஏக்கர்களை நடைபெறுவதனாலும் ஒரு மையமாக எமது சங்கத்தை தெரிவு செய்து
ஒரு பாரிய அரிசி ஆலை ஒன்றினை இந்த ஐஎல்என் நிறுவனம் ஊடாக எமது சங்கத்திற்கு கிடைத்த வரப்பிரசாதமாக அமைந்தது. அந்த வரப்பிரசாதமாக அமைந்த அரிசி ஆலையின் ஊடாக எமது பகுதியிலே செய்கை பண்ணப்பட்டு அறுவடை செய்யப்பட்ட இந்த நெல்லை விவசாயிகளுக்கு எவ்வித சிரமமின்றி முட்களஞ்சிய வசதி எதுவும் அவர்களுக்கு ஏற்படாத வகையில் உடனடியாக சந்தை விலைக்கேற்றவாறு நாம் கொள்வனவு செய்தமைக்கு அமைவாக உரிய குறிப்பிட்ட காலப்பகுதியிலேயே அந்த விவசாயிகள் பாரிய லாபத்தையும் அடைந்து கொண்டார்கள். ஐஎல்ஓ நிறுவனம் விவசாயிகளுக்கு பாரிய அளவு பங்கினை செய்திருப்பதை அவர்களுடைய தகவல்களிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வேறு எந்த வகையிலான உதவிகளை ஐஎல்ஓ நிறுவனம் செய்திருக்கிறது? எங்களை பொறுத்தவரை நான் முன்னர் குறிப்பிட்டது போல மூன்று வகையான துறைகளில், ஒன்று விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் நெற்செய்கை மற்றும் மரக்கறி பழச்செய்கைகளில் ஈடுபடுகின்ற சங்கங்களுக்கு அவர்களுடைய உற்பத்திகளை அதிகரிப்பதற்கும் அதிலே பெறுமதி சேர்க்கப்பட்ட உற்பத்திகளை முன்னெடுப்பதற்கும் நாங்கள் இந்த இடத்துல கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமது பனை அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள் நமது மாகாணத்தில் 40 சங்கங்கள் உள்ளன. இந்த சங்கங்களில் உற்பத்தி மிகியாக இருக்கும் காலங்களில் அவற்றின் அந்த உற்பத்திகள் வீண்விரியம் செய்யப்படும் ஒரு நிலை காணப்பட்டது. அவற்றை இனங்கண்டு இந்த பெணம் உற்பத்தியிலிருந்து பெணங்கட்டி தயாரிக்கும் அவ்வாறான தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கும் ஐஎல்ஓ நிறுவனம் நமக்கு உதவி செய்துள்ளது. சொல்லுங்கள். திரு பரசான அவர்கள் குறிப்பிட்டது போன்று நமது அரிசியை கூட இந்த ஏற்றுமதி செய்வதற்குரிய ஒரு தராதரத்துக்கு அதனை பரிசோதிப்பதற்காக கொழும்புக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம். அந்த தேசிய ஏற்றுமதியாளர் சங்கத்தை அனைவரையும் கூப்பிட்டு நமது பகுதியிலே மரவள்ளி பெசன் பொருட் போன்ற பொருட்களையும் உற்பத்தி செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கிறார்கள். உற்பத்தியை செய்ய முடியும், அந்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்குரிய வழிவகையை இன்று ஐஎல்ஓ நிறுவனம் நமக்கு தேசிய ஏற்றுமதியாளர் சங்கம் ஊடாக செய்து தந்திருக்கின்றது. இதனால் நமது பகுதியில் உள்ள விவசாயிகள் பாரிய நன்மை அடைவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய கலந்துரையாடலிலே நாங்கள் பலதரப்பட்ட விடயங்களை பரிமாறிக்கொண்டோம். இந்த கலந்துரையாடல் பற்றிய உங்களுடைய விமர்சனங்கள், எண்ணங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் நாலேஜ் பாக்ஸ் தபால் பெட்டி இலக்கம் 134 தெகிவலை என்ற எமது முகவரிக்கு உங்களுடைய விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அல்லது தொலைபேசி ஊடாக உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் 0716-66-66-99 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம். மின்னஞ்சல் வழியாகவும் உங்கள் தகவல்களை எங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம். info@knowledgebox.lk என்ற முகவரியின் ஊடாக. அடுத்த வாரமும் இதே நாள் இதே நேரம் மீண்டும் உங்கள் அனைவரையும் பலதரப்பட்ட விடயங்களோடு சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். We'll be right back.